வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வலிமையான சுவரை கட்டுறதுக்கு ஏஏசி பிளாக்ஸ் கல்லை விட சாதாரண செங்கல் கற்கள் உறுதியானதா இருக்கும். அதுக்கு ஏற்ப விலையும் அதிகமா இருக்கும். இந்த செங்கலை விட காங்கிரீட் சாலிட் பிளாக்ஸ் கற்கள் இன்னும் வலிமையானதா இருக்கும். கூடவே அதன் விலையும் செங்கலை விட கூட தான் இருக்கும். இந்த எல்லா சுவர் கட்டுமானத்தையும் விட அதிக வலிமையான, அதே சமயம் விலை குறைவான ஷியர் வாலுங்கிற ஒரு வகை கட்டுமான முறையை பத்தின விரிவான பதிவை தான் நீங்க எடுத்து பார்க்க போறீங்க. அது எப்படி விலை குறைவா அதிக தரமான பொருட்களை உருவாக்கிட முடியும்ன்ற பலருடைய கேள்விக்கும் இந்த பதிவுல பதில் கிடைச்சிரும். ஷியர் வால்னா என்ன, இதை எப்படி நம்ம முறையா பயன்படுத்தணும், இதன் நல்லது கெட்டதுன்னு ஏ டு இசட் அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாவும் விரைவாவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். அன்னைக்கு நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர் குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கட்டிடத்துடைய உறுதித்தன்மை அந்த கட்டிடத்துல உள்ள அஸ்திவாரம், காலம், பீம், ஸ்லாப பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. காரணம், இவை அனைத்தும் ஆர்சிசின்னு கூறப்படும் ரெயின்போர்ஸ்மெண்ட் ஸ்டீலுங்கிற வலிமையான கம்பிகள் பொருத்தி உறுதியான காங்கிரீட்டால் உருவாக்கப்பட்டதால இவைகள் தான் ஒரு கட்டிடத்துடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த ஆர்சிசின்னு அழைக்கப்படும் கம்பி பொருத்தி காங்கிரீட் போடுற முறையை வச்சு மொத்த கட்டிடத்தையும் உருவாக்கினா எப்படி இருக்கும்? அதாவது சுவர்களையும் சேர்த்து செங்கல் மாதிரி கற்களை பயன்படுத்தாம வெறும் ஆர்சிசி காங்கிரீட்லயே சுவரை உருவாக்கி கட்டிடங்களை கட்டும் முறையை தான் ஷியர் வால் டெக்னிக்னு சொல்றோம். அட போப்பா, சின்ன சின்ன காலம் பீம காங்கிரீட்ல போடுறதுக்கு காசு எங்கேயோ இருக்குது. இதுல மொத்த வீட்டையும் காங்கிரீட்லயே கட்டினா செலவு பல மடங்கு எகிருமே மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நீங்க பாக்குற 600 சதுர அடிக்கான வீட்டுடைய பிளான்ல உள்ளபடி சுவர்களை வழக்கமான 9 இன்ச் தடிமன்ல செங்கலை பயன்படுத்தி கட்ட ஆகிற செலவுல செங்கலுக்கு மட்டும் 135,500 ரூபாயும், சிமெண்ட்டுக்கு 23,000 ரூபாயும், எம் சாண்டுக்கு 17,500 ரூபாயும், சுவரை உட்புறம் வெளிப்புறம் சிமெண்ட் பிளாஸ்டிங் 12 mm தடிமன்ல பூச சிமெண்ட்டுக்கு 7,800 ரூபாயும், எம் சாண்ட் 7,500 ரூபாய்க்கும், ஃபைனலா லேபர் சார்ஜஸ் சுவரை கட்டவும் பூசவும் வேலையாட்கூலின்னு பார்த்தா 76,000 ரூபாயும், ஒட்டுமொத்தமா 267,300 ரூபாய் நமக்கு செங்கலை வச்சு சுவர்களை கட்டுறதுக்கு தேவைப்படும். அதுவே இந்த ஷியர்வால் முறைப்படி 5 இன்ச் தடிமன்ல சிங்கிள் லேயருக்கு கம்பிகளை பொருத்தி, அதாவது 12 mm டயா கம்பிகளை 9 இன்ச் இடைவெளிக்கு ஒன்னு வச்சு முழு சுவரையும் M20 grade காங்கிரீட்டை போட்டு கட்ட காங்கிரீட்டுக்கு 59,000 ரூபாயும், இரும்பு கம்பிகளுக்கு 56,000 ரூபாயும், சுவருக்கு ஷட்டரிங் அடிச்சு கம்பி வளைச்சு கட்டி காங்கிரீட் போடன்னு 120,000 ரூபாயின்னு ஒட்டுமொத்தமா 235,000 ரூபாயில சுவரை கட்டி முடிச்சிட முடியும். செங்கல் சுவருக்கும் இந்த ஷியர்வால் சுவருக்கும் ஆகக்கூடிய செலவை ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு 15% செலவு மிச்சம். அதோட உங்க வீட்டுக்கு புல்லட் ப்ரூஃப் மாதிரி தகர்க்க முடியாத ஆர்சிசி காங்கிரீட் சுவர்களும் ரெடி ஆயிடும். இந்த செலவை குறைக்கிற விஷயம் இதோட நிக்கலங்க. இந்த ஷியர்வால் டெக்னிக் படி G+2 2x3x மாடி வரைக்கும் நம்ம காலம் பீம் எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமா இந்த முடிவை நீங்களாவே எடுக்காம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட ப்ராப்பரா டிசைன் வாங்கி அதுபடி சுவர்களை கட்டும் போது காலம் பீம்கான செலவும் பூஜ்யமாக்கிட முடியும். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம வழக்கமா காலமுக்கு அஸ்திவாரம் போடுறது போல ஆழமா தனித்தனி குழியா தோண்டாம ஒரே குழியா ஒட்டுமொத்த வீட்டுக்குமே சிங்கிள் மேட் கட்டி பெருசா ஆழம் எடுக்காம தடிமன் கம்மியா இப்படி ராப்ட் காங்கிரீட்டை போட்டு அதுல இந்த சுவர்களுக்கான ராடை முறையா புகுத்தி வச்சு சுவரை அடுத்தடுத்த தளத்துக்கு எழுப்பிக்க வேண்டியதுதான். அதோட இந்த ஷியர்வால் சுவர்களை சிமெண்ட் பிளாஸ்டிங் பூச வேண்டாம். சோ அதுக்கான செலவும் நேரமும் கூட நமக்கு ஒரு சேவிங் தான். இந்த ஷியர்வால் டெக்னிக்கு மைவான் டெக்னாலஜின்னு இன்னொரு பேர் வச்சு அட் அ டைம்ல ஒரே நேரத்துல ரூஃப் ஸ்லாபையும் அதுக்கு கீழே உள்ள சுவரையும் ஒன்னாவே ஷட்டரிங் அடிச்சு கம்பி கட்டி சேர்த்தே காங்கிரீட் போட்டு கட்டிடங்களை கட்டி வந்துட்டு இருக்காங்க. சாதாரண கட்டிடங்கள் கிடையாதுங்க, ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லக்கூடிய வானுயர்ந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கெல்லாம் இந்த ஷியர்வால் மைவான் டெக்னாலஜி தான் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷியர்வால் முறையில வீட்டை கட்டும் போது செங்கல் சுவர்கள் ஆகிற மாதிரி சுவர்கள்ல விரிசல் விடுறதும் மழை தண்ணி வீட்டுக்குள்ள உறிஞ்சு ஓதமடிக்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரொம்ப முக்கியமா இந்த ஷியர்வால் முறை சுவர்கள் எல்லாம் 4 அல்லது 5 இன்ச் தடிமன்ல தான் இருக்குன்றதுனால வழக்கமான 9 இன்ச் தடிமன் சுவர்கள் உள்ள வீட்டுல கிடைக்கும் வீட்டுடைய கார்பெட் ஏரியா 5-10% வரை எக்ஸ்ட்ராவா இந்த ஷியர்வால் முறைப்படி கட்டப்பட்ட வீடுகள்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால வீட்டுக்குள்ளார நம்மளால அதிக இடத்த பிரயோஜனமா பயன்படுத்த முடியும். இப்போ இந்த டெக்னிக்ல இருக்கிற குறைகளை பத்தி சொல்லணும்னா, முதல்ல நிக்கிறது இந்த சிமெண்டுடைய அடிப்படை தன்மையே தான் இறுகி வலிமை அடையும் போது வெளிப்புறம் இருக்கும் ஈரத்தை உறிஞ்சு வெப்பத்தை வெளியேற்றும். இதை டெக்னிக்கலா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் சொல்லுவோம். இதனாலதான் சிமெண்டாலான எல்லா கட்டுமானத்துக்கும் பல நாள் தண்ணி ஊத்தி கியூரிங் பண்றோம். இதை கருத்துல வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளார அறைகள்ல சின்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதை சரி செய்ய அறைகள்ல முறையான காற்று சுழற்சிக்கான ஏர் வென்டிலேஷனையும் சுவர்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் காங்கிரீட்ல காங்கிரீட்டின் தரம் குறையாதபடி
சிமெண்ட்க்கு மாற்றா வெறும் சிறிய அளவுல ஃப்ளை ஆஷ் சேர்க்கப்பட்டிருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இந்த ஷியர் வால் முறையில எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் லைன்ஸ்களை சுவர்கள்ல கான்கிரீட் போடுறதுக்கு முன்னரவே போர்டுகளுக்குள்ளார கரெக்டா அததுக்கான பொசிஷன்ல பொருத்தி வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் சுவர்களை கட் பண்ணி பைப்புகளை பொருத்துற ஐடியாவெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அதோட இந்த சுவரை உடைக்கவோ இடிக்கவோ முடியாதுங்கிறதுனால முறையா திட்டம் போட்டு முன்னாடியே எது எது எங்கெங்க வரணும்ன்றத முடிவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பலர் இந்த ஷியர் வால் டெக்னிக் எல்லாம் மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கும் ஒரே மாதிரி டிசைன்ல பல எண்ணிக்கையில உள்ள வீடுகளை கட்டுறதுக்கு தான் ஒத்து வருமே தவிர ஒரு தனிநபர் தன் வீட்டை கட்ட ஒத்து வராதுன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை சரியான பிளான் அதுக்கு போதுமான கூட குறையெல்லாம் இல்லாம கரெக்டான ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருந்தா அது மூலயமா எங்கெங்க என்னென்ன சைஸ் கம்பிகள் வரணும், அதுக்கு எவ்வளவு இடைவெளி வைக்கணும், சுவர் மற்றும் ஸ்லாபுக்கான கான்கிரீட் தடிமன் எவ்வளவு வைக்கணும் மாதிரியான விஷயங்களையும் முறையா ஸ்டடி பண்ணி பின் வீட்டை கட்டும் போது கண்டிப்பா 10-20% வரை கூட செலவை மிச்சம் பண்ண முடியும். மிஞ்சி போனா இந்த முறையில வீட்டை கட்டுற கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு அலுமினியம் ஷட்டரிங் மெட்டீரியல் வாங்குறதுக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா வழக்கத்தை விட கூட இருக்குமே தவிர்த்து, ஆனா அது ஒரு வகை முதலீடுங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க முடியாது. அடுத்த இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.